நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நாங்கள் பார்க்க போகிறது நம்மளுக்கு வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரலட்சுமி விரத பண்டிகை வருது. வரலட்சுமி விரதம் சொல்லலாம், அல்லது அது வரலட்சுமி பூஜைன்னு கூட சொல்லலாம். அன்றைக்கி வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி விரதம் இல்லாட்டி வரலட்சுமி பூஜை வந்து சிராவண மாதம் பௌர்ணமிக்கு முன்னால் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயார் பிருகு மகரிஷிக்கு மகளாக அவதாரம் பண்ண நாள். இந்த வரலட்சுமி விரதத்தை கல்யாணமான பெண்கள், வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க இந்த பூஜையை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு வேணும். வெறும் செல்வம் மட்டும் இல்லை, பணம் இல்லாமல் நான் அதை தவிர நம்மளுக்கு வந்து நிறைய ஐஸ்வர்யங்கள் வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக நம்மளுக்கு தனம் தானியம், லக்ஷ்மின்னு சொன்னோடனே நம்மளுக்கு வந்து பணம் அதுதான் ஞாபகம் வரும். தனம், அப்புறம் நிறைய நகை அது மாதிரி வரும். தானியம்னால் நம்மளுக்கு வேண்டிய உணவு அதெல்லாம் தானிய லக்ஷ்மி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து குடும்பத்தில் வந்து சந்தான பிராப்தி கிடைக்கணும்னா சந்தான லக்ஷ்மியை வந்து நம்ம பூஜை பண்ணணும். அடுத்து நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அதில் வந்து ஜெயம் வெற்றி கிடைக்கணும், அதுக்காக நம்ம வந்து ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டலக்ஷ்மியில் வருவாங்க. ஜெயலக்ஷ்மி நம்ம பூஜை பண்ணணும். நம்ம வந்து எங்கே எந்த இது நம்மளுக்கு போய் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு வரணும்னா நம்மளுக்கு வந்து தைரியம் வேணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு டார்கெட் ஒன்று வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உழைக்கணும். அதுக்கு தேவையான மன உறுதி தைரியம் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறது வந்து தைரியலக்ஷ்மி. பலம், அதை பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல சக்தி எனர்ஜி கொடுக்கறது, பலம் கொடுக்கறது வந்து லக்ஷ்மி. நம்மளோட புத்தி கூர்மை அறிவு இந்த மாதிரி நம்ம நிறைய இதில் போய் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அதை வின் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட நம்ம மன உறுதியோடு இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது லக்ஷ்மி, தைரிய லக்ஷ்மி. ஐஸ்வர்ய லக்ஷ்மி வந்து நம்மளுக்கு தேவையான சொத்துக்கள், பதவி, நல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கறது வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மி. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் பக்தி ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணால் மகாலட்சுமி தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அங்கே கொடுப்பாங்க. அதனால தான் இதை வந்து வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா அங்கெல்லாம் இந்த பூஜையை வர மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேண்டிய வரங்களை அன்னைக்கு வந்து அவங்க கட்டாயமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம இந்த பூஜையை பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு இந்த மகாலட்சுமி கொடுப்பாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக இதுக்கு முன்னால் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்கு பிரசாதம் நைவேத்தியமாக பண்ண போகிற ரெண்டு ரெசிபிஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து புலகம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆந்திராலையும் கர்நாடகாலையும் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறது. இது அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய அம்மன் கோவிலில், எல்லையம்மன் கோவிலெல்லாம் இதை வந்து பிரசாதமாக அங்கே பொங்கல் மாதிரி வச்சுட்டு இதை தான் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து தேங்காய் பூரண வச்ச ஒரு சுயம் சொல்லுவோம், சுகியன்னு சொல்லலாம். அது பண்ண போகிறேன். வாங்க இதை ரெண்டும் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சுகியன் பண்ணுறதுக்கு மேல் மாவுக்காக அரிசி, புது பச்சை அரிசி எடுத்துருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும். ஒரு கப்பு, அதே அளவு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சா கூட சுகியனோட மேல் லேயர் வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இப்போ அரிசியை உளுந்தே ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக பண்ண போகிறோம், அதனால் நான் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன். அதனால் இதை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் நிறையா மாவு அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் அரைக்கலாம். கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவு நல்லா சாஃப்டாக வரும். மாவு நான் ஊறின பிறகு நான் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா நான் மிக்சியில் அரைக்க போகிறேன், மாவு சூடாகாமல் இருக்கணும். அதுக்காக இதில் அரைக்கும்போது ரொம்ப மினிமம் தண்ணி விட்டு தான் அரைக்கணும், நிறைய தண்ணி விடக்கூடாது.
இதை எவ்வளோ குறைச்சி தண்ணி போட முடியுமோ அவ்வளோ குறைச்சி தண்ணி போட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இதில் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டா நல்லா சேர்ந்துடும். அப்போ தான் மேல் மாவு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வரேன். மாவு அரைச்சாச்சு. இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ பூர்ணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் இதை மாதிரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து பூர்ணம் உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும், லூ அப்படியே உதிரியாகாமல் இருக்கும். ஒரு கப்பு நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, ஒரு டீஸ்பூன் நெய். இப்போ பூர்ணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சும்மா அப்படியே அந்த வெல்லம் கரையை விட்டுட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். பட்டர் வந்து நல்லா ஃபைனாக இருக்கிற ஜல்லடை இது. ஸோ இதில் இருந்த மண் கொஞ்சம் குப்பை அது மாதிரி இருந்ததுலாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. அப்போ இந்த வடிகட்டின வெள்ளத்தில் தேங்காய் திருவில் போட்டுடலாம். இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஏலக்காய் பொடி போட்டுடலாம். கொஞ்சம் நெய் கூட சேர்த்துடணும். நெய் போட்டால் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சுயம் பண்ணணும். பூர்ணம் நல்லா ஆறிடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம உருட்டி வச்சுக்கணும். நான் கையில் கொஞ்சம் நெய் தட வேண்டியிருக்கேன். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வச்சுட்டு சுயம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மேல் மாவு ரெடி ஆகிடுது. இப்போது இந்த பூர்ணத்தை எடுத்து இதில் போடணும். ஒரு ஈடுக்கு நாலில் அஞ்சு போடலாம். இப்போ வந்து எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு, சூடாகிடுது. இப்போ வந்து இதை போடணும். இதே மாதிரி எல்லா சுயத்தையும் போட்டு எடுத்துடலாம். வளர்ச்சி பிரதத்துக்கு நம்ம பண்ணுற பிரசாதத்தில் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து புலகம் அப்படின்னு சொல்கிறது. புலகம் எப்படி பண்ணணும்னா, தோரம்பருப்பு அரிசி சேர்த்து நல்லா பொங்கல் மாதிரி பண்ணி மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும். அதுக்காக நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, கால் கப்பு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப்பு அரிசி, நார்மல் நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி. இதை ரெண்டையும் நல்லா அலம்பிட்டு மினிமம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். நான் அரிசி தோரம்பருப்பை நல்லா அலம்பிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். குக்கரில் போட்டு ஒன்றுக்கு நாலு தண்ணி விட்டு நாலு விசில் வர மாதிரி வைக்கணும். அப்போ இதை குக்கரில் போட்டுடலாம்.
நான் அரிசி பருப்பும் பருப்பும் அளந்தேன். இது வரைக்கும் வந்தது, இந்த அளவுக்கு வந்தது. இந்த அளவுக்கு நாலு தண்ணி விடலாம். நாலு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் அரிசி பருப்பு அளந்ததில் இந்த கப்பில் வந்து இந்த அளவு வந்தது. அதே அளவுக்கு நாலு கப்பு தண்ணி விட்டுட்டு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போது ஒரு துளி மஞ்சள் பொடி, நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக. நெய் கூட சும்மா கொஞ்சமாக நெய் போட்டால் இந்த பொங்கல் வந்து புலகம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு வெயிட் போட்டு நாலு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். உலகத்தில் வந்து வச்ச குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுது. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து தாளிக்கலாம். நான் வந்து இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நெய் தாராளமாக போடணும். இப்போ முதல்ல முந்திரி பருப்பு போட்டுடலாம். ஸ்டவ் வந்து சின்னதாக வச்சுருக்கேன், இது தீஞ்சு போகாமல் இருக்கணும். இப்போ இது போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போது இதில் மிளகு போட்டுடலாம். பொங்கல் மாதிரி தான் சீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பெருங்காய பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு இதை நல்லா கலந்து விடலாம். முந்திரி கலர் மாறிடுத்து, மிளகு கூட வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இதில் தண்ணி இருக்கும், கொஞ்சம் வெடிக்கும். போட்டுட்டு இதை மூடி வச்சு இப்போ இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டா இது வந்து புலகம் ரெடி. இதை வந்து பருப்பு சாதம் கூட சொல்லுவாங்க. இதில் வெறும் பருப்பு அந்த அரிசி மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். இதை பருப்பு சாதம் கூட சொல்லலாம், ஆனால் நாங்கள் வந்து இதை புலகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கட்டாயமாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணணும். இப்போ புலகம் ரெடி ஆகிடுச்சு. வரலட்சுமி விரதத்துக்கு ஸ்பெஷலாக பண்ண புலகம் பண்ணிடலாம். ஜென்ரலாக வந்து இது மாதிரி விரதம் அது மாதிரி இருக்கும்போது வீட்டில் நம்ம வந்து நிறைய பிரசாதம் பண்ணுவோம். வரலட்சுமி விரதத்துக்கு முக்கியமாக இந்த அரிசியில் நம்ம நாலு விதமாக பண்ணணும். அதில் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக சாதம் நைவேத்தியம் பண்ணணும். சாதம், புலகம், எலுமிச்சம் பழ சாதம், தயிர் சாதம், இது மாதிரி நாலு வெரைட்டி ஆஃப் சாதம் இருக்கும். அது இல்லாமல் ஸ்வீட்டில் வந்து வெல்லம் போட்ட ஸ்வீட்டே நாலு இருக்கணும். அதில் வந்து ஒன்று வந்து கொழுக்கட்டை பண்ணுவோம், சுயம், அப்புறம் சக்கரை பொங்கல், பானகம், அது இல்லாமல் பாயசம் பண்ணுவோம். அதுவும் பாயசம் வெள்ளம் போட்டு பண்ணலாம், இல்லாட்டி சக்கரை போட்டு பண்ணலாம். நம்ம வெள்ளம் போட்டால் அது இந்த நாலு கணக்கில் அந்த நாலு ஸ்வீட்டு வந்துட்டு நாலு சாதம் வரும். அது இல்லாமல் வடை, சுண்டல் நிறைய இருக்குது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வச்சு அதை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.